ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதிர்கள் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் 11 அதிகாரத்தின் பொதுவான கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது. தானியேல் 11 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேள்வி எண் 1. ஐஸ்வர்யத்தினால் சகலரையும் கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பினவன் யார்? ஆப்ஷன் ஏ மேதியனாகிய தரியு, ஆப்ஷன் பி பெர்சியாவின் 2 ராஜா, ஆப்ஷன் சி பெர்சியாவின் 4 ராஜா. ஐஸ்வர்யத்தினால் சகலரையும் கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுப்பினவன் யார்? சரியான பதில் பெர்சியாவின் 4 ராஜா. கேள்வி எண் 2. பராக்கிரமமுள்ள ராஜா என்பது யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ மகா அலெக்சாந்தர், ஆப்ஷன் பி செலுக்கஸ் நிக்கோனர், ஆப்ஷன் சி தால்மேயஸ் லாகஸ். பராக்கிரமமுள்ள ராஜா என்பது யாரை குறிக்கிறது? சரியான பதில் மகா அலெக்சாந்தர். கேள்வி எண் 3. யாருடைய ராஜ்யம் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும்? ஆப்ஷன் ஏ மேதிய ராஜ்யம், ஆப்ஷன் பி பராக்கிரமமுள்ள ராஜ்யம், ஆப்ஷன் சி பெர்சிய ராஜ்யம். யாருடைய ராஜ்யம் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும்? சரியான பதில் பராக்கிரமமுள்ள ராஜ்யம். கேள்வி எண் 4. தென்றிசை ராஜா என்பது யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ தால்மி வம்சத்தார், ஆப்ஷன் பி அலெக்சாந்தர் வம்சத்தார், ஆப்ஷன் சி செலூக்கஸ் வம்சத்தார். தென்றிசை ராஜா என்பது யாரை குறிக்கிறது? சரியான பதில் தால்மி வம்சத்தார். கேள்வி எண் 5. வடதிசை ராஜா என்பது யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ தால்மி வம்சத்தார், ஆப்ஷன் பி அலெக்சாந்தர் வம்சத்தார், ஆப்ஷன் சி செலூக்கஸ் வம்சத்தார். வடதிசை ராஜா என்பது யாரை குறிக்கிறது? சரியான பதில் செலூக்கஸ் வம்சத்தார். தானியல் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.